தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விக்கிகண்ணன். மதுரையில் புதையல் வேட்டையா? தமிழ்நாடு தொல்லியல் துறை பெயரில் புதையலை வேட்டையாட துடிக்கும் சமூக விரோதிகள். தாது மணல் கொள்ளையா? மதுரை ஒத்தைக்கடையை அடுத்த அரிட்டாப்பட்டி புராதன சின்னங்கள் மிகுந்த ஒரு இடம். தமிழ் கல்வெட்டுகளும் தமிழ் சமணர்கள் வசித்ததாக சொல்லப்படும் படுகைகளும் இந்த இடத்துல அதிகமாக காணப்படுகிறது. மதுரையை சுற்றி பல்வேறு இடங்களில் சமணப்படுகைகளும் தமிழ் கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன. அவற்றில் யானைமலை, அதற்கருகில் உள்ள அரிட்டாப்பட்டி, இந்த இரண்டு இடங்களிலுமே சமண சின்னங்களும் தொல்லியல் சின்னங்களும் தமிழ் கல்வெட்டுகளும் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளன. அதில் மிகவும் குறிப்பாக அரிட்டாப்பட்டியில் நெல்வேலி செவியன் அதினன் முகாகை குடுப்பிதோன் அப்படிங்கிற வரியுடைய 2300 ஆண்டுகால பழமையான தமிழ் கல்வெட்டும், அதனுடன் அந்த முகாகை குடுப்பிதோன் அப்படிங்கிறது படுகைகள், அதாவது இங்கே துறவிகள் வாழ்வதற்காக அமைக்கப்பட்ட படுகைகளை கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறவன் யார் அப்படின்னா நெல்வேலி செவியன் அதினன். அவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெல்வேலி வென்ற பாண்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் கொடுப்பித்த துறவிகளுக்காக எடுப்பித்த அந்த படுகைகளை இன்று ஒரு 5x5 சதுரத்தில் ஒரு இடம் குழி அமைத்து தோண்டி எடுத்திருக்கிறார்கள். தோண்டப்பட்ட இடத்துக்கு கீழே புதையல் இருக்கிறதா அப்படிங்கிறதுக்காக ஒரு 6 அடி 7 அடிக்கு கிட்ட உள்ளார தோண்டி எடுத்திருந்தாங்க. அது குறித்த தகவல் நமக்கு கிடைத்த உடனே அதை தமிழ் குரல் முகநூல் பக்கத்தில் அதை பதிவு செய்திருந்தோம். பிறகு அதை தொல்லியல் துறையின் கவனத்திற்கும் கொண்டு சென்றிருந்தோம். தற்போது இன்று காலை அந்த இடத்தை பாதுகாப்பதற்காக மானுமெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கு உள்ளூரிலிருந்து ஒரு செக்யூரிட்டியை போட்டிருப்பாங்க. அதில் ஒரு இளைஞர் இன்றைக்கி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தான் அந்த இடத்த தோண்டி இருப்பதாக தகவல் சொல்கிறாங்க. அவரிடம் விசாரணை நடத்தியதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தொல்லியல் துறை தான் தகவல் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறார். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது விசாரணையின் முடிவில் தான், இறுதியில் தான் தெரிய வரும். ஆனாலும் இப்படி ஒரு புராதனமிக்க ஒரு தொல்லியல் சின்னம், அதுவும் குறிப்பாக 2300 ஆண்டுகால பழமையான ஒரு இடத்தை தமிழ்நாடு தொல்லியல் துறை மானுமெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு வரக்கூடிய ஒரு இடத்தை ஒரு செக்யூரிட்டி ஒரு 5x5 இடத்துல ஒரு முக்கியமான படுகையவே அவர் தோண்டி அகற்றி தள்ளி வச்சிருக்கிறார். ஸோ இது எவ்வளோ பெரிய குற்றம், இது எத்தனை பெரிய வரலாற்று அழிப்பு அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸ் கூட மக்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறதான் இது காட்டுகிறது. மீண்டும் பல்வேறு ரூமர்ஸ் தமிழ் சமூகத்தில் உண்டு. அது இங்கே மட்டும் இல்லை, எல்லா வரலாற்று சின்னம் இருக்கக்கூடிய உலகமெங்கும் ஈஜிப்டிலேருந்து எல்லா இடங்கள்லையுமே இந்த பிரச்சனை உண்டு. இந்த இடத்துல தோணுனா மன்னர் காலத்து புதையல் கிடைக்கலாம், தங்கம் கிடைக்கலாம், வைரம் கிடைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு பெரிய கற்பனை கதை ஒவ்வொரு உள்ளூர் மக்களிடமும் அது ஏற்படுகிறது. குறிப்பாக ஒரு சில கோயில்களில் கல்வெட்டுகளை படித்தாலே இங்கே ஒரு தங்க தேர் எந்திரிச்சு வந்துடும் அப்படிங்கிற கதை. பிறகு இங்கே புதையலுக்கான ரகசியங்கள் இந்த கல்வெட்டுகளில் எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற கதை. இது போன்று பல்வேறு கதைகள் நம்ம தமிழ் சமூகத்தில் உண்டு. அப்படி ஒரு கதை தான் இங்கே அரிட்டாப்பட்டி சமணப்படுகைகளுக்கும் அந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகளுக்கும் உண்டான ஒரு விஷயத்துலையும் இந்த ரூமர்ஸ் கொண்டு இருந்திருக்கு. துறைகள் வாழ்ந்த இடத்துக்கு கீழே புதையல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம், அதற்கு மேலே தான் இது எழுப்பப்பட்டிருக்கலான்றது மிகவும் மோசமான ஒரு கற்பனை கதை. இது எப்படி ஒரு பாறைக்கு அடியில் ஒரு புதையலை புதைச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமே இல்லை. ஆனாலும் அதை ஒரு அதுவும் காவலுக்கு இருந்தவரே அதை தோன்றியிருக்கிறார் அப்படின்னும் போது இது எந்த அளவுக்கு ஒரு 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 கேவலமான ஒரு நிலையை காட்டுது, எந்த அளவுக்கு வரலாற்று புரிதலற்ற ஒரு சமூகமாக நாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இது காட்டுது. இந்த இடத்துல இந்த விசாரணைக்கு பிறகு இங்கே உண்மையில் என்ன தான் அதில் கிடச்சிது அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தான், தோன்றவருக்கு தான் தெரியும். அவர் டியூட்டியில் தோன்றாரா, டியூட்டியில் இல்லாத சமயத்தில் தோன்றாரா அப்படிங்கிறதெல்லாம் விசாரணையில் தான் இது எல்லாமே தெரிய வரும். அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறதாக சொல்கிறாங்க. இது யாரோ ஒருவர் இந்த நியூஸை பார்த்து இப்படி ஒன்று செஞ்சுருக்கிறாங்கன்ற தகவலை தொல்லியல் துறைக்கும் ஊடகங்களுக்கும் தெரிவித்த பின்னர் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படிங்கிறத தெரிய வருது. உண்மையில் தொல்லியல் துறை இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத கான்ஷியஸாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களோட வேலையை இந்த மானுமெண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு டீமே இருப்பாங்க. அவங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி பாரம்பரியமிக்க வரலாற்று தொல்லியல் சின்னங்களை பாதுகாக்கிறது தான் அவங்களோட பணியாக இருக்குது. குறிப்பாக மதுரையில் பல்வேறு பிரச்சனைகள் பல ஆண்டுகளாக இருந்துட்டு வருது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த யானை மலையவே தாது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த மலையை குடைஞ்சி கிரானைட் எடுப்பதற்கும் இங்கே லெட் இருக்கு இல்லையா, அது லெட்டும் இங்கே கிடைக்கிறதா சொல்கிறாங்க. அது இரண்டையும் அதிக அளவில் மதுரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குன்றுகளும், மதுரையை சுற்றி பல்வேறு குன்றுகள் இருக்கும், அந்த ஒவ்வொரு குன்று மலைகள்லையுமே இந்த மாதிரி தாது பொருட்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலாக பேசப்பட்டது. இதனால் பல்வேறு சிக்கல்களை கடந்த 10-15 ஆண்டுகளில் மதுரையில் கிரானைட்டை எப்படி ஸ்கேம் பண்ணாங்க, கிரானைட் ஸ்கேம் எப்படி பரவலாச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணாலே தெரிய வரும். அப்படி வந்து யானைமலை குறிப்பாக யானைமலையோட பின் பகுதியில தான் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவுல தான் அரிட்டாப்பட்டிங்கற குகை அதலயே வந்து ஒரு படுகையும் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த இடத்துலயுமே தாது கிடைக்குது அப்படினு சொல்லி ஒரு கடந்த ஆண்டு அதுக்கு முன்னாடி ஆண்டுகள் எல்லாம் கூட பேப்பர்களில் செய்தி வந்தது. இங்கலாம் வந்து தாதுகள் வந்து இருக்குறதா வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படினு சொல்லி அதன் அடிப்படையில கூட இந்த இடத்துல வந்து தோண்டாங்களா அப்படிங்கறதெல்லாம் ஆய்வுக்குரியது. ஏனா அப்படி தோண்டி இருந்தாலுமே கூட ஒரு படுகையை வந்து தோண்டி அதல 5 சதுரமா அத வந்து கட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். நிச்சயமாக புதையல் இருக்குது அப்படிங்கற ஒரு ரூமரை நம்பி ஒரு புராதன சின்னத்தை அழித்த ஒரு கதையா தான் இது வந்து தெரிய வருது. இது மாதிரி எத்தனை இடங்கள்ல வந்து இன்னும் இந்த ரூமர் கதைகள் வந்து இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்லயும் இந்த மாதிரியான நம்பிக்கையுடைய ஆட்கள் அதுவும் குறிப்பா காவலுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி செயல்களல வந்து ஈடுபடுவது மிகவும் மோசமான ஒரு புரிதலை வந்து காட்டுகிறது. நம்ம தொடர்ச்சியாக ஒரு பக்கம் தமிழர் வரலாறு 2000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகள் பழசு 2600 ஆண்டுகள் பழசு அப்படினு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அதை வந்து நம்ம முன்னோக்கி கொண்டு சென்றிருக்கிறோம். அது ஒரு பெருமை மிக்க ஒரு வரலாற்றையாக நம்ம வந்து அதை கட்டமைத்து கொண்டிருக்கிறோம் உலக அரங்கல. ஆனாலும் உள்ளூர்லயே வந்து நிறைய பேர் இதல புதையல் இருக்குதுங்கற நம்பி அதை வந்து சீரழிப்பது, அதை உடைப்பது, சிதைப்பது போன்ற வேலைகளை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பாக்கும்போது உண்மையில் ரொம்ப வேதனையாக இருக்கிறது. உண்மையில் உள்ளூர் மக்கள் வந்து எந்த அளவுக்கு தொல்லியல் வரலாற்றின் மீதான ஒரு பற்றில் அதில் இருக்கக்கூடிய புரிதல்ல வந்து இணையறாங்களோ அப்பதான் இந்த மாதிரி இடங்களெல்லாம் நம்ம காப்பாற்ற முடியும். தொல்லியல் துறை தொடர்ச்சியாக இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸை வந்து உள்ளூர்கள்ல வந்து செய்யணும். குறிப்பா தொல்லியல் துறைக்கு வந்து கான்ட்ராக்ட்ல வேலை செய்யக்கூடிய செக்யூரிட்டி அதற்கு அடுத்த நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து தமிழர் தொல்லியல் மீது ஒரு குறைந்தபட்ச புரிதலையாவது அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். இதை வந்து தமிழ்நாடு அரசு தான் வந்து இதற்கான முயற்சிகளை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி முடித்துக்கொள்கிறோம். உண்மையில் இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகளும் படுகைகளும் மதுரையை சுற்றி ஏகப்பட்டது இருக்குது. அதை குறித்து நம்ம ஒவ்வொரு காணொலிகளாக தனித்தனியாக பார்க்க இருக்கிறோம். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்கி கண்ணன். நன்றி, வணக்கம்.